குழலோசை சிறப்பு பரிசுவ நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் அறிவியல், ஆன்மீகம், சுயமுன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலொன்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. ஆஸ்திரேலியாவிலிருந்து அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமைதி கடல், கருணை கடலான இறைவனை நினைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
நோயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே. நோயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே. சேவைக்காக தியாகம் செய்து நம் சேர்ந்ததா அன்பே பிரபு, யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு, யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். தொடர்வது திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. வாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவரால் பொருளும் இன்பமுமாகிய கடல்களை கடக்க இயலாது. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குலரோசை. ஓராண்டு விழாவை பூர்த்தி செய்து வெற்றி நடை போடும் அமுதமலை இணையதள வானொலி ரசிகர்களுக்கு எமது ஆஸ்திரேலியா மக்களின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுப்பேறுகள் அதாவது ரிசல்ட்ஸ் ஓ இலக்கு அதாவது கோல் அதை அடைவதில் நமது ஆழ்மனது பெரும் பங்கு வகிக்கின்றது. அது வெளியில் பெரும்பாலும் தெரிவதில்லை. இதனால் பலர் இதை அறிந்து கொள்வதில்லை. வெற்றியோ தோல்வியோ இதன் பங்கு அதாவது ஆழ்மனதின் பங்கு மிக அவசியமாகின்றது. வெல்பவரோ தோப்பவரோ இதை பற்றி அறிந்திருக்கின்றாரோ இல்லையோ இந்த விதி எப்போதும் செயலில் இருக்கின்றது. நல்ல செய்தி என்னவெனில் இதை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டோமானால் உங்கள் வெற்றியை நீங்களே தீர்மானிக்கலாம். எமது வெற்றியை நாங்களே தீர்மானிக்கலாம். எமது வெற்றியை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அனைத்துக்கு முதலில் ஓர் இலக்கு அவசியம். இதன் அவசியத்தை பற்றி பல நிகழ்வில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அந்த இலக்கை நிர்ணயித்துவிட்டு அதற்கு தேவையானதை நாம் செய்ய வேண்டியதை தான் இப்போது பார்ப்போம். இதை நீங்கள் எந்த துறையிலும் பயன்படுத்த முடியும். உங்கள் கல்வியை மேம்படுத்த, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உங்கள் ஆன்மீகத்தை மேம்படுத்த, உங்கள் வியாபாரம் தொழிலை மேம்படுத்த மற்றும் உறவு முறைகளை மேம்படுத்த எதற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட துறையை நிர்ணயித்துவிட்டு அந்த ஒரு இலக்கை நிர்ணயிங்கள். அதனை தலைகீழ் பொறியியல் மூலம் செயலில் தொடங்க வேண்டியதுதான். அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டு அந்த இலக்கு தேவையானது என்ன என்ன என்பதை நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யும் பொழுது அந்த வெற்றி உறுதியாகின்றது. எதுக்கும் ஒரு வாய்ப்பாடு ஒரு ஃபார்முலா இருந்தால் நல்லது இல்லையா? பொறுப்பை அடைவதற்கு அதான் எங்கள் இலக்கு. பொறுப்பு அந்த இலக்கு தான் எங்களது அல்டிமேட் எய்ம், எங்களோட இலக்கு. அதை நிர்ணயிப்பது எமது நடத்தைகள். எமது நடத்தைகளை நிர்ணயிப்பது எமது பழக்க வழக்கங்கள். நடத்தைக்கும் பழக்க வழக்கங்களுமே என்ன வித்தியாசம்? பழக்க வழக்கங்கள் தான் நடத்தையை தீர்மானிக்கின்றது.
அதை உங்கள் பழக்கங்களை தீர்மானிப்பது எமது சுயபாடம், செல்ஃப் இமேஜ் சொல்வார்கள். அடுத்தது எமது நம்பிக்கைகள், அதாவது குறுக்கப்பட்ட நம்பிக்கைகள் தான், வரம்புறப்பட்ட நம்பிக்கைகள் தான் எமது நடத்தைகளையும் பழக்க வழக்கத்தையும் பாதிக்கின்றது. அடுத்தது பயம், பயம் பெறும்போது எமது பழக்க வழக்கங்கள் மாறுகின்றது. அடுத்தது எமது ஏற்கனவே இருக்கின்ற நாலேஜ், அறிவு திறன்களும் இதை பாதிக்கின்றது. இதை இப்போது ஆழமாக பார்ப்போம். சோ சுருக்கமாக சொல்ல கூறின், பெறுபொருள்கள் பெறணும் என்றால் நமது நடத்தைகள் சரியாக இருக்கணும், நடத்தைகள் சரியா இருக்க வேணும் என்றால் நமது பழக்க வழக்கங்கள் சரியா இருக்க வேணும், பழக்க வழக்கம் சரியா இருக்கணும் என்றால் எமது சுய படம், எமது நம்பிக்கைகள், எமது பயங்கள் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். நமக்கு அதுக்கு தேவையான அறிவு திறன்கள் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட துறையை ஆராய்ந்து இதை எவ்வாறு நமது வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். இப்போது நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால், ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் என்றால் பொதுவாக டாக்டர் சொல்வார்கள், உடல் எடை குறைய வேண்டும். இப்போ உடல் எடையை குறைப்பதான் என்னோட போக்கஸ், என்னோட எய்ம், என்னோட இலக்கு என்றால் அதை நிர்ணயித்து பார்ப்போம். அதற்கு முதலாவது தேவை இலக்கு இப்போ உடல் எடையை குறைத்தல். ஓகே, இப்போ அதுக்கு தேவையானது என்னோட நடத்தைகள் எவ்வாறு, என்னென்ன நடத்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு நாங்கள் சாப்பிடும் அளவு, சாப்பிடும் முறை, அதுகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கு தேவையானது அந்த நடத்தை சரியாக இருக்கணும் என்றால் நாங்கள் பழக்க வழக்கங்கள், அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நடத்தைக்கும் பழக்க வழக்கங்களும் என்ன, நடத்தை நமது பழக்க வழக்கங்களிலிருந்தே உருவானது. அப்போது மீண்டும் அகைன் உங்கள் பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடும் முறை, அளவாக சாப்பிடும் முறை, ஒழுங்கு முறையாக சாப்பிடும் முறை, உடல் பயிற்சியின் அவசியம், இதை பற்றி அறிந்து கொள்ள, இதை பற்றி மீண்டும் தினசரி நாம் செய்யும் விடயங்களே எமது நடத்தைகள் ஆகின்றது. தினசரி செய்வது எமது பழக்க வழக்கங்கள், அது அதை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது நடத்தி ஆகின்றது. இது எது தீர்மானிக்கின்றது இந்த நடத்தை என்றால், முதலாவது எம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் அளவு, என்னில் எனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்வார்கள், சுய மரியாதை, ஓ செல்ஃப் இமேஜ், என்னை பற்றி நான் எவ்வளவு அறிந்து கொள்கிறேன். நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் துரசித்தவரமாக தங்களை பற்றி நல் இமேஜ், நல்ல படமே, நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டிருப்பதில்லை, எப்போதும் தங்களை குறைத்துக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு வகை, அது ஆள் மனதை பெருமளவு பாதிக்கின்றது. என்னை பற்றி நான் தற்பெருமை பேச தேவையில்லை, ஆனால் என்னை பற்றி நான் ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்க வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது எமது நம்பிக்கை, அதுவும் வரம்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட நம்பிக்கை, லிமிட்டிங் பிலீப் சொல்வார்கள். என்னை பற்றிய நம்பிக்கைகள் எனக்கு குறைவாக இருப்பதால் அது ஒரு குறை, அந்த நம்பிக்கை வந்து லிமிட்டிங், அந்த வரம்புக்கு உட்பட்டதாகின்றது. அதுவும் எமது எண்ணத்தை ஆழ்மனதை நன்றாக பாதிக்கின்றது. என்னால் செய்ய முடியாது, நான் கனகாலம் செய்து விட்டேன், பல முறை தோற்று விட்டேன், இது இந்த நம்பிக்கைகள் அவர்களை முன்னேற விடுவதில்லை. அடுத்தது பயம். பயம் எவ்வாறு நினைக்கிறேன்டா, இதை நான் செய்தால் இது ஒர்க் பண்ணாட்டி எனக்கு உடலரை குறையாவிட்டால் நடக்கும், நான் செய்த சரியா பிழையா என்று ஆக்கள் குழம்பிக் கொண்டே இருப்பாங்க, அது ஒரு வகையில் நிர்ணயிக்கின்றது. அடுத்தது இதை பற்றிய போதிய அறிவு திறன் இல்லாதது, எது என்னென்ன செயல்கள் நான் செய்தால் இந்த உடலறையை நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தெரியாது விட்டால் நாங்கள் அதில் ஈடுபட மாட்டோம். அதாவது எவ்வளவு கலரிஸ் எங்களுக்கு சாப்பிட்டால் எவ்வளவுக்கு எங்களுக்கு உடலுக்கு நல்லது, என்னென்ன ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட முடியும், என்னென்ன வைட்டமின்ஸ், அதுகள் என்னென்ன சப்ளிமெண்ட் நாங்கள் எடுக்க முடியும், இதை பற்றிய தெளிவான ஆரோக்கியம் ஒரு வழிகாட்டு இல்லாதபடியால் மக்கள் பயப்படுகிறார்கள். நம்பிக்கைகள் இல்லை, அதால் அவைகள் அதை எதிர்நோக்க மாட்டார்கள், அதை எதிர்நோக்க அதுக்கு தேவையான செயல்களை செய்ய மாட்டார்கள். அதுக்கு தேவையான செயல்களை செய்யாதபடின் எமது பெறுபொருள்கள் மாறாது. சோ அதேதான் எமது ஒவ்வொரு அம்சமும் எமது பெறுபொருளை நிர்ணயிக்கின்றது. இதே முறைகளை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் வெற்றி அடையவோ, உங்கள் தொழிலில் முன்னேறவோ நீங்கள் பயன்படுத்தலாம். அதே சேம் பிரின்சிபல், உங்கள் முதலில் உங்கள் வியாபாரத்தில் வெற்றி அடைய என்ன இலக்கு, உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை அதிகரிக்கவோ, எவ்வளவு வருமானம் அதிகரிக்க வேணும், எந்த குறுகிய காலத்தில் அதிகரிக்க வேணும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அல்லது தொழில் எவ்வளவு முன்னேற வேண்டும், எவ்வாறு முன்னேறும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான வெற்றிகளை ஏற்கனவே சிலர் ஆல்ரெடி அனுபவித்து விட்டார்கள்.
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் என்னென்ன நடத்தைகளை கையாண்டார்கள், என்னென்ன நடைமுறைகளை கையாண்டார்கள், அதுகளை கவனித்து அதுகளை தினம் செய்யுங்கள். அதுக்கு பிறகு உங்களை அந்த வெற்றியே தடையாக இருக்கும் காரணங்களான முதலாவது உங்கள் லிமிட்டிங் பிலீஃப், உங்களை வரம்புக்கு உட்பட்ட நம்பிக்கைகள், உங்கள் பயம், உங்களுக்கு இருக்கும் பயம் இருந்தால் அதுகளை எவ்வாறு வெற்றி கொள்ளுங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே செய்தவர்களிடம் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சுய மரியாதை அறிகாத்திக் கொள்ளுங்கள். அதை பற்றிய அந்த துறையை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் பலவாறு படித்து அதை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரும்போது பயம் இல்லாத போதும், பயம் இல்லாத போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது உங்கள் சுய மரியாதை, உங்கள் சுய படம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது உங்கள் ஹேபிட், உங்கள் பழக்க வழக்கங்கள் சரியாக வரும். பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கும் போது உங்கள் நடத்தைகள் இன்னும் மேன்மடையும். உங்கள் நடத்தைகள் மேன்மடையும் பொழுது உங்கள் பெறுபவர்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் விரும்பிய பெறுபவரை நீங்கள் பெற முடியும். எனவே இந்த முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது நீங்கள் வெற்றி அடையலாம். இதற்கு கண்டிப்பாக 110% தியானம், உங்கள் ஆழ்மனதை ஆட்சி செய்வதற்கு தியானம் ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே தியானம் பயிரவில்லையெனில் கண்டிப்பாக தியானத்தை அருகிலுள்ள பிரம்மகுமாரி நிலையத்தில் சென்று உங்கள் தியானத்தை கற்றுக்கொண்டு உங்கள் ஆழ்மனத்தின் சக்தியை அறிந்து உங்கள் வாழ்க்கையை வளமடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குலரோசை.
தெய்வமே அகிலம் முழுதும் ஞானம் தருகிறார். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலார். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலார். முழு நிலவழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோ. முழு நிலவழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோம். நிதம் காலை எழுந்து தந்தை சிவனை நினைக்கலாம். நிதமும் காலை எழுந்து தந்தை சிவனை நினைக்கலாம். ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே. ஆனந்த அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குலரோசை. அண்மையில் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தேன். அவர் வைத்தியர் வந்து பரிமாறிக்கொண்டிருந்தார், தியானத்தால் பல பல நோய்கள் குணமாறுகின்றது, பல பேர் நிறைய நன்மை அடைந்திருக்கின்றார்கள். அது விஞ்ஞான பூர்வமாக அவர் நிரூபித்திருக்கின்றார். பல பல ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. தியானத்தின் மகிமையில் அப்படியே போற்றி கொண்டே இருந்தால் அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் மக்கள் தியானத்தை ஒரு பெரிசாக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை, மாறி தோன்றியது. ஆனால் யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த தியானத்தை, இந்த யோகம் தியானத்தால் பல 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 வருஷங்களுக்கு முன்னே யோகிகளும் ஞானிகளும் இந்தியாவில் அதன் மகத்துவத்தை அனுபவித்து மக்களோடு பகிர்ந்து வருகின்றார்கள். இப்போது மேலத்தையர் நாட்டவர்களும் அதை உணர்ந்து அது விஞ்ஞான ரூபமாக மக்களுக்கு அதன் பெருமைகளை வழங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலும் பார்க்க அது மிக நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அந்த தியானத்தை, இந்த தியானத்தில் இவ்வளவு மகிமை இருக்கும் பொழுதே அதில் இன்னொரு விசேஷம் ராஜயோக தியானத்தில் இருக்குதுன்ற நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுறது ராஜயோக தியானம். இதில் அந்த சாதாரணமாக தியானத்திலே இவ்வளவு சக்தி இருக்குன்றால் அதில் ஒரு ஆன்மீக சக்தி இருக்கும் பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதாவது இறைவனின் சக்தி, இறைவனின் துணை. அது யோசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் ராஜயோக தியானத்தில் தியானம் மட்டுமில்லை, ஒரு அதில் ஆன்மீக சக்தி கலந்திருக்கின்றது, அது இறைவனின் சக்தி கலந்திருக்கின்றது, அதில் சுயம் அதில் அது அதால் அதன் அதுதான் அந்த ராஜயோகத்தின் மகிமை. அதன் மூலம்தான் என்னிலும் அந்த சுய மாற்றத்தை என்னால் எதிர்பார்க்க முடிந்தது. தியானத்தால் எனக்கு ஏற்பட்ட ஆழமான அனுபவங்கள், சுய மாற்றம் பலவற்றை அடுத்த இதழில் உங்கள் அடுத்த எபிசோடில் உங்களுடன் கலந்து பரிமாற இருக்கின்றேன். ஆனால் அதுக்கு முதல் இன்று நான் உங்களுடன் கலந்து கொள்ள இருப்பது வந்து பலவர் கேட்பார்கள், தியானம் அவசியம் தானா? அது தியானம் வயது போர்கள், வயது பெற்ற வயது வந்தவர்கள், மூதாதையர்கள், மூத்தோர்கள் பயிலும் ஒரு விடயம் என்று ஒரு கருத்திருக்கின்றது இளைஞர்களுக்கிடையில். இதை நான் கேட்கும் பொழுது நான் அப்போ எனக்குள்ளே ஒரு தோன்றிய விஷயம் என்னவென்றால், தியானம் எனக்கு அவசியம்தான் என்று கேட்பதை விட்டுட்டு இப்படி கேட்டு பாருங்க, குறிப்பாக இன்றைய உலகில் எனக்கு வாழ்நாளில் அமைதியும் சந்தோஷம் நிரந்தரமாக இருப்பதற்கு எனக்கு விருப்பமா, அல்லது இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு போனால் விருப்பமா, ஆரோக்கியமா நிரந்தரமாக இருப்பமா, அல்லது கவலைகள், பிரச்சனைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்,
கோபம், அகங்காரம், ஈகோ இந்த அனுபவங்களில் மூழ்கியிருப்பது விருப்பமா? எது உங்களோட விருப்பம்? அமைதியான வாழ்க்கையா, சந்தோஷமான வாழ்க்கையா, அல்லது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைந்திருந்த வாழ்க்கையா? ஒரு அண்மையில் ஒரு வீடியோ கிளிப்னு பார்த்தேன். அது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு அமைதியான ஊர், எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறார்கள், ஒற்றுமையா இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஊரில் போலீஸ்களுக்கு வேலையே இல்லை. 4 போலீஸ்கள் அங்கு வேலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலையே இல்லை என்றால் எந்த திருட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதனால் அரசாங்கம் தீர்மானித்து விடுகின்றது, இந்த போலீஸ் ஸ்டேஷனை குளோஸ் பண்ணிவிட்டு மூடிவிட்டு இவர்களை இடம் மாற்றுவோம் என்று. ஒரு பிரச்சனை நிகழ்ந்த ஊருக்கு இடம் மாட்டுவோம் என்று இவர்கள் இந்த அரசாங்கம் நிர்ணயித்து விட்டது. இதை கேட்டு இவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. எவ்வளவு நன்றாக அமைதியாக இருந்து இப்ப இடம் மாறி போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்று யோசிச்சு போட்டு இவர்கள் ஒரு திருட்டு வேலை பண்ணினார்கள் போலீஸ். சோ அந்த திருட்டு, சோ இந்த வீட்டில், இந்த ஊரில் அமைதி இருந்தபடியே தான் போலீஸ் நிலையத்தை குளோஸ் பண்ணுகின்றார்கள், மூடுகின்றார்கள். எனவே இந்த வீட்டில் ஒரு திருட்டை ஆரம்பிப்போம் என்று ஒரு நபரை கேட்கின்றார். இது ஒன்று போய் திருடி மக்களிடம், நான் அதை பிடிக்கிற மாதிரி பிடித்து விட்டு உங்களை அந்த கேஸை பதிவு செய்து உங்களை இந்த அவர்கள் அந்த ஊரில் இருப்பதற்கு தியானம் திட்டமிடுகின்றார்கள். அவர் அதே மாதிரி அந்த நபரும் திருட்டு செய்யும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக அந்த ரெண்டு நபர்களுடைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து அவர்களுடைய சண்டை, இப்போ அந்த சண்டை ஊர் சண்டை ஆகி வந்து இந்த ஊரில் மிகப்பெரிய கலவரம் நடந்து வர தொடங்கிவிட்டது. இவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த எந்த ஊருக்கு இவர்கள் மாற்றப்பட யோசித்தார்களோ அந்த ஊரை விட இந்த ஊரில் கலவரம் கூடிவிட்டது. இதில் ஒரு கருத்து என்னென்றால், அந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எதை நீங்கள் செய்யும் பொழுது யோசித்து செய்யுங்கள், அதன் விளைவு அபாகரமாக இருக்கும். ஒரு 4 பேர் இடம் மாறி இருந்தால் இந்த ஊர், ஒரு அமைதியான ஊரே பாலா போயிருக்காது. இது ஏன் சொல்ல வருகின்ற இந்த நேரத்தில், தியானமும் அப்படித்தான். நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன்னு நாங்கள் அப்படியே வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஆனால் எப்போதும் வரவின் காப்பு உண்டு. உங்கள் மனோநிலை எப்போதும் அமைதியான நிலையில் வைத்திருக்கோம் என்றால் தியானம் ஒரு லைக் சேஃப்டி நெட் மாதிரி எங்களில் வாழ்க்கையின் இடம்பெறுகின்றது. தியானம் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பும் இல்லை, இன்னிலிருந்து பல பலவீனங்களை விலக்கி எனக்கு ஒரு பலம் தந்திருந்த, நிறைய பலம் தந்தது. நான் அதை மற்றவர்களையும் நான் பார்த்தேன். இதை பற்றி ஆழமான அனுபவத்தை நான் அடுத்த முறையின் டீட்டெயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்று உங்களுக்கு தியான அவசியமா என்று யோசிக்கிற ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். கண்டிப்பாக இந்த நாட்களில் அனைவரும் கண்டிப்பாக தியானம் பயில வேண்டும். அது ஒரு மிக மிக இம்பார்ட்டன்ட், ஒரு மஸ்ட் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அஜெண்டாவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தியானம். அதை நீங்களும் கற்று பயனடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதை பற்றி மேலும் அறிய விரும்பினால் அடுத்த கிழமை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். தற்போது நீங்கள் அதை பற்றி பகிர்ந்த விரும்பினால் நீங்கள் கூகுளில் சென்று பிரம்மகுமாரி சென்று சர்ச் பண்ணாலே யூ கேன் கெட் ஆல் த டீடைல்ஸ். உங்கள் அருகாமல் இருக்கும் நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இதை பயின்று கொள்ளலாம். நல்லது. நாம் மாற்றுவோம், தினம் தியானத்தால்
தந்தை பிரம்மத்தில் விதையாய் ஒளிர்கின்ற விந்தை மௌனத்தை கலைத்தோரோ மந்திரம் சொன்னாய் மரணத்தை வென்றிடும் மார்க்கத்தை கண்ணை திறந்து நீ ஆரோக்கி நில்லழைத்தாய் ஆத்மா ஒளி பெற யோகத்தை வகுத்தாய் பூரண அமைதி எங்கனம் என்றே ஜனனமும் மரணமும் ஓய்ந்த பின் பாடலை நாங்கள் கேட்கும் பொழுதும் அந்த ஆழ்ந்த கருத்துக்கள் விளங்கி கேட்கும் பொழுது அது ஒரு ஒரு தனி சந்தோஷம் இருக்கின்றது. அதே மாதிரி பல பாடல்களை நாங்கள் பழைய பாடல்களை கேட்டிருக்கின்றோம். தெரிந்த பாடல் தெரியாத விளக்கம் என்ற ஒரு விசேட அம்சத்தை உங்களுடன் இணைத்துள்ளேன். இது நான் பல வருஷங்களுடன் கேட்டு மகிழ்ந்தது. அமுதமலை மூலம் நீங்களும் கேட்டு மகிழுங்கள். மனித உடலினுடைய தன்மையோ உயிரினுடைய தன்மையோ
வேறு வேறு. அதாவது மனித உடல் பஞ்ச தத்துவத்திற்கு உட்பட்டது, ஆனால் உயிர் அதாவது ஆத்மா அன்பு, கருணை, பாசம், சாந்தி, சுகம் போன்ற எல்லாத்தையும் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்குது. அழியக்கூடிய இந்த உடலை இறைவனுடைய பரிசா நினைக்கிறாங்க. அதனால் மரணத்தை கூட சிலர் வந்து எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இவ்வளவு தெரிஞ்சும் சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஊற வளைச்சு ஒலையில் போட்டு பிழைக்கிறது ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட இந்த உலகத்துல மனிதர்களை திருத்தத்துக்காக முன்பு இயேசு வந்தார், பின்பு தாண்டி வந்தார், இந்த மானிட திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மரம் வருந்தவில்லை, அந்த மேலோ சொன்னதை மறந்தார், அந்த மேலோ சொன்னதை மறந்தார். இப்படியெல்லாம் இந்த கலியுகத்துல மனிதர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் இன்னமும் ஒரு சிலருக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறையவே இல்லை. ஏன்னா உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இப்படி எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் இந்த உலக ஜனத்தொகையில 2/5 கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இறைவன் இருக்கின்றானா? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான். இறைவனை அன்பின் கடல், கருணையின் கடல், ஞானத்தின் கடல், சக்தியின் கடல் அப்படின்னெல்லாம் வர்ணனை செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய துக்கத்துக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் கூட காரணம் கடவுள் சொல்லி நினைக்கிறதுனால தான் சிலருக்கு அந்த இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு. படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே. அது மட்டும் இல்ல, ஒரு சிலர் பணம்தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா?
காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசையே கடவுளுக்கு இணையா நினைக்கக்கூடிய சிலர், அதாவது பணம் படைத்தவர்கள், சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆனா உண்மை வேற. என்ன, ஒரு சிலர் இறைவனுடைய மனத எவ்வளவு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. இந்த கலியுகத்துல மனிதர்கள் தாங்கள் செய்யற தவறுக்கு கடவுளையே காரணமா காட்டுறாங்க. ஆனா அது சரியில்லைன்றத சிலர் மட்டும் தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அந்த இறைவன் நம்ம எல்லோருக்கும் ஒருவன்தான். ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் ஆண்டவன் இடத்துல இல்ல. அத எவ்வளவு தெளிவா ஒரு சிலர் சொல்றாங்க தெரியுமா? மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். சில மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கடவுளையும் சர்வ வியாபி, அதாவது எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லை. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தை தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். சில நேரத்தில் மனிதன் துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது, கவலையில் கண்ணீர் விட்டு அழும்போது, கடவுள் சர்வ வியாபி, அதாவது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மனிதனே இன்னைக்கு மனிதத்தன்மை இழந்து நிற்கும் போது, இங்கே வாழ்கிறான்
ஆனால் உண்மையில் ஒரு காலத்தில் மனிதன் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவி தேவதையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மீண்டும் நாம் அடைய முடியும். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்ற தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். ஒரு காலத்துல இதே பாரத பூமி தேவி தேவதைகள் வாழ்ந்திருந்த சொர்க்க பூமியா இருந்தது. எப்போ மனிதன் தெய்வீக குணத்தையும் மனித தன்மையும் இழந்துட்டாங்களோ அப்போ மனிதன் துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த துன்பமும் துக்கமும் தான் நரகமா இன்னைக்கு நாம எல்லாம் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் இன்னைக்கு கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைய கலியுகத்தில் நிம்மதியை தேடி இந்த உலகத்தில் எங்கு போனாலும் கிடைக்காதுன்றதுனால்தான் மனிதன் மனிதர்களே இல்லாத இருக்கக்கூடிய, அதாவது ஆத்மாக்கள் மட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய உண்மையான வீடான பரந்தாமம், அதாவது சாந்தி தாமத்தை தேடி துக்கத்தில் இருக்கிற சில மனிதர்கள் போக ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த ஆத்மாவினுடைய உலகம் எங்கே இருக்கு தெரியுமா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? உண்மைதான், அந்த ஊர் அதாவது அந்த இடம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான். ஆத்மாவாகிய நாம இந்த உடலுடைய ஆதாரத்துல இந்த உலகம் என்ற நாடகம் மேடையில் அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நீளத்தில் குலரோசை. வணக்கம். ஒரு மனிதருக்கு சந்தோஷத்தை அளிப்பது எது என்ற கேள்வியை நாம் சிலரிடம் கேட்டால் எத்தகைய பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன? ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பதில்களையே கூறுகிறார்கள். வங்கியில் தன் பெயரில் நிறைய பணம் இருந்தால் சந்தோஷம், ஆடம்பரமான கார் இருந்தால் சந்தோஷம், தங்க நகைகளும் பட்டு ஆடைகளும் இருந்தால் சந்தோஷம், உல்லாசமாக உலகத்தையே வளம் வர முடிந்தால் சந்தோஷம், மாளிகை போன்ற வீட்டில் வசித்தால் சந்தோஷம். இவைகள் யாவும் வெகு சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் பதில்கள். இவைகள் யாவும் தேவைதான். இவைகள் யாவும் ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவைதான். ஆனால் இவைகள் யாவும் நிரந்தரமில்லையே. இன்று இருக்கும், நாளை இருக்காது. நாம் இந்த உலகத்துக்கு வந்தபோது இவைகளெல்லாம் உடன் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இவைகளையெல்லாம் எடுத்துச் செல்லவும் முடியாது. இவைகள் யாவும் இடையிலே வந்தவை. அப்படியானால் இடையிலேயே நம்மை விட்டு போகக்கூடியவை.
நம்மோடு எல்லா காலங்களிலும் இல்லாத ஒன்றே நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது என்று எப்படி நாம் கூற முடியும்? அப்படியானால் நிரந்தரமானது எது? எல்லா காலங்களிலும் நம்மோடு இருப்பது எது? பணம் நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதுதான். பணம் இல்லாமல் வாழ்வது கடினம்தான். இருப்பினும் நேர்மையான வழியில் சம்பாதித்து சிக்கனமாக செலவு செய்து திருப்தியுடன் வாழ்வதுதான் உண்மையான சந்தோஷம் உள்ளது. கடன் வாங்காமல் தலை நிமிர்ந்து வாழ்வதும் சந்தோஷம்தான். குடும்பத்தினருடன் நேரத்தை கழிப்பதும் சந்தோஷம்தான். பூச்செடிகளையும் காய்கறிகளையும் பயிர் செய்து பூக்களையும் காய்களையும் பார்த்து மனம் பூரித்து போவதும் ஒரு அலாதியான சந்தோஷம்தான். கடற்கரையிலும் பூங்காவிலும் சென்று காலார நடந்து இயற்கையின் அழகை ரசிப்பதும் ஒருவித சுகமான சந்தோஷம்தான். தினமும் நமக்காக சற்று நேரத்தை ஒதுக்கி தனிமையில் அமர்ந்து தியானம் செய்து இறைவனின் நினைவில் மூழ்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதும் அளப்பெரிய சந்தோஷம்தான். இந்த சந்தோஷங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கு பணமோ பொருளோ தேவையில்லை. அமைதியான மனம் இருந்தாலே போதுமானது. சிந்தனை துளி. சந்தோஷம் என்பது காசு கொடுத்து கடையில் வாங்கக்கூடிய பொருள் அல்ல. நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே ஒளிந்து கிடக்கும் பொக்கிஷமாகும். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம்.
இந்த குடலோசை நிகழ்ச்சியை கேட்டு பலன் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.